வாழ்க வளமுடன். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு சிலர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதுக்கான விளக்கத்தை அடுத்த பதிவில் சொல்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த வீர்த்தியை அதிகப்படுத்தி ஆண்மையை பெருக்கிறதுக்கும், மாதவிடாய் காலங்களில் வர்ற பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும், நம்ம உடம்புல உள்ள அனைத்து எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும், இயற்கையிலே விளையக்கூடிய ஒரு அற்புதமான கனியை பற்றி பார்ப்போம். இதுதாங்க அந்த மரம். இந்த மரத்தில் உள்ள கனியோட மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். இந்த மரம் வந்து நாட்டு அத்தி மரம். இதோட காய் பாருங்கள், அடியில் அப்படியே அது அந்த அதாவது அந்த ஒரு ஒரு கிளையிலையும் அப்படியே கடிச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள், கொத்து கொத்தாக கடிச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த நாட்டு அத்தியை பார்க்குறதாலே ரொம்ப அருதுங்க. அருதாக தான் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு சில இடங்களில் தான் இந்த மரத்தை நம்ம பார்க்க முடியும். அத்தி மரத்தில் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரே ஒரு பழம் இருந்துச்சு. அத்தி பழத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. பார்த்தீங்களா, இப்படி இருக்கு பார்த்தீங்களா. இது இன்னும் நல்லா பழுக்கணும், பழுத்தா நல்லா கலராக இருக்கும். இப்போ வந்து நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்ல ருசியா இருக்கு பாருங்க. தினமும் நம்ம இந்த அத்தி பழத்துல ரெண்டு பழம் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம எலும்பு நல்லா வலுப்பெறும். அதே மாதிரி இந்த அத்தி பழத்தை ரத்த சோகம் இருக்கு பார்த்தீங்களா, ரத்தம் உடம்புல இல்லாமல் சோகம் விழுந்தது மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து இந்த பழத்தை இது கிடைச்சா, அதாவது மரத்தில் கிடச்சிச்சின்னா, அவங்களுக்கு இருக்கிற இடத்துல கிடச்சிச்சின்னா, அதை பறிச்சிக்கிட்டு வந்து தேனில் ஊற வச்சு டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் ஊறி அந்த ரத்த சோகை சன்னமாக வந்து அவங்க குணமாயிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. அப்படி இந்த அத்தி பழம் கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் இருக்குது, அவங்க வந்து தேனில் ஊற வச்சு அதாவது பாக்ஸில் வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னாக்கா பழக்கடையிலையும் இருக்குது, ஆனால் அதோடய விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதே மாதிரி மாதவிடாய் காலங்களில் அதிகமாக உதிரப்போக்கு போகுது பாருங்க அவங்க, அது அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்படுது பாருங்க அவங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த நாட்டை அத்தி பழத்தை தேனில் ஊற வச்சு தினமும் ஒன்று ஒன்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா மாதவிடாய் காலங்களில் அதிகமாக உதிரப்போக்கு போகிறது சன்னமாக நிற்கும். அதிகப்படியாக வெள்ளைப்படுது பாருங்க, அதுவும் சரியாகும். அதே மாதிரி இந்த மாதவிடாய் காலங்களில் தள்ளி தள்ளி போகுது, ரெண்டு மாதம் மூணு மாதம் தங்கி இருந்து குளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நாட்டு அத்தி பழத்தை தேனில் ஊற வச்ச பழத்தை டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க சரியான டயத்துக்கு வந்து குளிப்பாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து அதாவது அவங்க அப்படியே சோர்ந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு ரத்தம் இல்லாமல் அதை வீரியாதியம் இல்லாமல் சோர்ந்து சோர்ந்து அப்படியே சுணக்கம் சுணக்கமாக இருப்பாங்க, அவங்க வந்து இந்த அத்தி பழத்தை தேனில் ஊற வச்ச அத்தி நாட்டு அத்தி பழத்தை தினமும் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அணுக்கள் பெருகும், வீரியம் அதிகமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.